சின்னவர் வரலையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே, அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா இன்னும் காணும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. என்னம்மா நேரம் ஆகுது, தம்பிய மனவரையில் உட்கார சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, சின்ன ஒரு வரவுக்கு உட்கார மாட்டேன். போ, அவனுக்கு என்ன பெரியவரு, இங்க குட்டி, அவன் வந்துருவா, நீ இங்க போய் உட்காருங்க. என்ன பட்டாளத்துக்காரரு, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையா? நான் தான் எங்க வரதுல உனக்கு தெரியும் மேடம். சரி, கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாய்ச்சிருவோம். எல்லாத்துக்கும் முந்திட்டு அவன் தான் ஓடுறான், நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம் பண்ண அக்கதை எடுத்துங்கோ. பைத்தியக்கார
ராமசங்கரா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல, நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இனி நியாயம் கிடைக்காது, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானே? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசர்ல சொல்லிட்டு வர முடியும்? இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சுட்டார் சார். வெளிய பார்த்தேன், ரொம்ப சின்ன பையன். தர்மதுரு அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லு. எங்களை எல்லாம் காப்பாத்தது நாங்கள் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேரம் ஊருக்கு போற, புலத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் புலத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணு புல எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மரம் சும்மா எனக்கு தெரியாதே. இதை பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி குளத்தை எடுத்துட்டு போய் எரி. உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழ்ந்து போ. இத பாரியா, இத போறானே அவன் கேஸ் பைல என் கையில கூட, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சுட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம கூட போறதில்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன், அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர், நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன். யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். உங்களை யார் என் நேரில் பார்த்தவன்? காட்டுத்தனமா காத்துறீங்க, நாட்டுப்புறம்ன்றத நிரூபிச்சிட்டீங்கல்ல. ஆமா, மைனர் தான் கொலை பண்ணாரு, மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா? நாங்க பாக்கல சார், ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கா? நான் தான் இந்த கொலைய கண்ணால பார்த்தவன். என் பேர் ராஜலிங்கம், நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். போர்க்களத்துல எத்தனையோ கொடுமையில நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு பரிதாபமான கொலைய நான் பார்த்ததே இல்லை. 4 பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டிய அநியாயமா அடிச்சு கொன்னுடிச்சிங்க. சோ இந்த கொலைக்கு யூ ஆர் தி ஐவிட்னஸ் சொல்றீங்க? எஸ், அந்த கொலை என் கண்ணு கிட்ட தூரத்துல நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்ல. எஸ் சார், அந்த கொலை பக்கத்துலதான் நடந்ததுன்னு சொல்றீங்க. அந்த பையன் போராடி செத்தத கண்ணால பார்த்தேன்னு வேற சொல்றீங்க. அப்புறம் ஏன் போய் காப்பாத்துல? அந்த கொடுமைய பார்த்து ரசிச்சீங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பரவாயில்ல.
எல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்ல. ¡Vale, vuelve!
நான் தாங்க. உங்களை நான் கைது செய்யறேன். இவரு தம்பி தங்கத்தை கொலை செஞ்சதுக்கா? என்னது? என் தம்பி நான் கொலை செஞ்சேனா? செஞ்சேன் சர்தா. இன்ஸ்பெக்டர் உள்ள இருப்ப பாக்குறியா? எங்களுக்கு வந்திருக்க உத்தரவுப்படி ஒண்ணு நான் கைது செய்யறேன். என்ன இது அநியாயம்? அவர் தம்பியை கொலை செஞ்சது மைனர்னு ஊருக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடிக்காம இவரை கைது செய்யறீங்க? யார பிடிக்கணும், யார அமுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீதிமன்ற கையில் எப்படி கிட்டப்பட்ட பறி கொடுத்த வடு கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள இப்படி ஒரு இடியா? ஐயா, அங்கம் இவரு உயிருக்கு இரா இருந்தவங்க. தன் கையே தான் கையை வெட்டுமா? நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. அங்க புரியணுமே. Yeah.
Thank you.
பேசாதரா பதற
பேசுறீங்களே. நீ எதுக்குமே கவலைப்படாதயா, உன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரை அனுப்பி வைக்கிறேன். Thank you.
என்னடா டீ கொண்டார சொன்னா வெள்ள பேப்பர் எடுத்துட்டு வர. சத்தியத்தின் பேரையே கெடுக்கும் சத்தியநாதா, ஏழை விஜயனை குலகாராக்கிய புண்ணியவானே, காவல்துறைக்கே கலங்குவே. உன்னுடன் ஆட்டம் போட்ட மைனரும் ஜமீன்தாரும் உனக்காகவே கல்லறையில் காத்திருக்கிறார்கள். என்னுடைய அடுத்த பலி நீதான். லட்சம் ரூபாய் பரிசு லிங்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நக்சலைட் விஜயகுமாரை கண்டுபிடித்து கொடுத்தாலோ அல்லது அந்த கொலைகாரன் இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும். இதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன். இது என்ன சத்ருன்னு நினைச்சியா? கண்ட நாய்களும் இந்த வீட்டுல திங்கறதுக்கு, இந்த வீட்டுல திங்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. அந்த உரிமை அப்பனோட போச்சு. இப்ப நீ இருக்கிறதே என் பெரும் தன்மையால. மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இல்லன்னா வெளியே போயிடுவேன். நீ நன்றி உள்ளவன் நினைக்கிறேன். இவ்வளவு பிடிச்சி வெளியே தள்ளுடா. என்னடா பாக்குற, இவ்வளவு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுடா. சர்வம் சக்தி மயம். அந்த விஜயகுமாரை புடிச்சு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரேன். நீங்கல்ல அந்த 1 லட்சத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தகவல் தரேன். அவனை தேடி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த மாதிரி குழந்தை தினமும் அவனை காட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டு வரா. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். அந்த சிரிக்க நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். Thank you.
என்ன பாலாமணி, நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? பாசம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதான் உன்னை மாமியார் வீட்டு கூட்டிட்டு போறான்னு வந்தேன். என்ன உளர்ற? வாங்க சார். உங்களை கைது பண்ண போறோம். சாரி, உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த மட பசங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. உனக்கு எப்போ நான் உதவியா இருப்பேன், கவலையே படாத. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். அப்புறம் போலீஸ்காரன காதுல பூ வச்சவன் அர்த்தமா? நான் வேலை மறக்கிட்ட விஸ்கி சோடா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். டியூட்டியில இருக்கும்போது தப்பு செஞ்சாலா தப்பு? இப்ப நானும் மஃப்தி, நீயும் மஃப்தி. போலீஸ்காரன் காதுல பூ வச்சவன் நான் சொன்னேன். உனக்கு காதல பூ வைக்கத்தான் நான் இவ்வளவு அனுப்பிச்சேன். அப்படியா? உனக்காக நான் ஒரு கூட பூ வச்சிருக்கிறேன். சூப்பர். வந்து Thank you.
Thank you.
Thank you.
அன்னைக்கே தீயில போட்டு உன்னை பொதிக்கிட்டு சொன்னாங்க. நீ என்ன உயிரோட தான் இருக்கியா? தீ என் உடம்பத்தான் கருக்கிடுச்சு, ஆனா என் உயிரை ஒன்னும் பண்ணல. விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது எங்க ஜமீன்தார் ஐயா தான். ஜமீன்தார் ஐயா அந்த அம்மா பொட்டுல அடிச்சுட்டாரு, அந்த அம்மா துடி துடித்து செத்துட்டாங்க. அப்ப கூட நான் ஊமையா தாங்க இருந்தேன். அப்பெல்லாம் பேசாதன்னா இப்ப பேசுறேன்னா அந்த வாயிலா பிள்ளைக்கு உயிர் பிச்சை கிடைக்கட்டும் எடுத்தான். அருமையான நடிப்பு. இவ்வளவு வருஷம் பேசாம இருந்து ஊர் உலகம் எல்லாத்தையும் ஏமாத்தி ஊமையா நடிச்சிருக்கான். இதுவும் நடிப்பா இருக்கலாம் இல்லையா? இவர் சொல்றது உண்மைன்னு நாம எப்படி ஏத்துக்கிறது? உள்ள கொத்திக்க தேவையில்ல சார். சொல்லி கொடுத்தா கூட அவனால இப்படி பேச முடியாது. ஊமைய சொன்னது அத்தனையோ சத்தியோ சத்தியம். நீங்க யார்? உங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? சாதாரண சம்பந்தம் இல்லைங்க, ரத்த சம்பந்தம். நான் அந்த பாண்டியராஜோட மகமாரி குழந்தை. இந்த வழக்குல சாட்சி சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க சாட்சியை நான் அனுமதிக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன் ஒரு கொலைக்காரன். 10 வயசுல எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுல என் கண் எதிர நடந்த முதல் கொலை எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொண்டது. ஊமையனாவது பேச முடியாம ஊமையாயிட்டான். அண்ணனா கத்துன கதறன திட்டின அந்த கொலைக்காரனை கழுத்து நெரிச்சு கொள்ளணும்னு துடிச்சேன். ஆனா என் கை சிறுசா போச்சு, என்ன பெத்தவன் கழுத்து பெருசா போச்சு. அந்த கொலைக்காரன் செஞ்ச 2வது கொலை விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது. அப்பவும் நான் பக்கத்துலதான் இருந்தேன். ஊமியனாவது 3வது மனுஷன், ஆனா அவருடைய மகன். நான் சொல்றேன், இந்த கொலைக்காரன் தண்ணில இருந்து தப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா இருக்கிறத விட நான் ஒரு அனாதியாவே இருந்துட்டு போயிடுறேன். அமைச்சர் ஆடிய பாதத்தின் பியூன் துரைசாமியை சாட்சி குருமார் அழைக்கிறேன். சார், குறிப்பிட்ட சாட்சி ஊரில் இல்லை என்று 2 நாட்களுக்கு முன்பே பதிவாயிருக்கிறது. எங்க இருக்கிறார் என்று தகவலே இல்லை. நீதிபதி சார், கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். யார் மாதிரி? நான் தான் அமைச்சர் ஆடிய பாதம் பியூன் துரைசாமிங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கேன். இவரான இந்த சாட்சி ஏத்துக்க முடியாது. துரைசாமிங்கிறது ஒரு ஆண்,
இங்க வந்திருக்கிறது ஒரு பெண். சார், நான் பொண்ணும் இல்ல கண்ணும் இல்ல, இங்க பாருங்க. நீங்க சாட்சி சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, உன்னை நம்பணும் பாரு. நீ ஏன் பேயா முழிக்கிற? எங்க காப்பாத்த போற? கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் துரசாமி, நீங்க ஏன் பொம்பளை வேஷத்துல வந்தீங்க? நீதிபதி சார், நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேற்று ராத்திரி என்ன இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அனுப்பல சார், செலவுக்கு 100,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்பதான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய மனுஷங்க காரி ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. அதாவது மாமா வேலை கூட. ஆர்டர் ஆர்டர். கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார். நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சார்? சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மந்திரி கிட்ட 2 வருஷமா வேலை பாக்குறேன் சார். என்கிட்ட எப்பவும் இது இருக்கும். என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கதான் நினைப்பாங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறதுக்கு இல்ல சார், அங்க நடக்கிற ஊழல் எல்லாம் டேப் பண்றதுக்கு. இந்த கேசட்டை மட்டும் இப்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது. அந்த கேசட்டை கேட்டானுங்க, ஓட்டு போட்ட அத்தனை பேர் அருவா தூக்கிட்டு வரப்போறானுங்க, அதுக்குள்ள தலைமறை ஆயிடும். அந்த கேசட்டை மட்டும் போடுங்க. பதம்பி, கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? ஐயா, அந்த மைனர் மாணிக்கையை தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்கள பதச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும் இல்ல? ஐயா, என் தம்பி உயிரே போச்சு, இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது தர்மமா? தர்மமா? நீ சொல்லு சார். நான் பேச வேண்டியதெல்லாம் என் டேப் பேசிருச்சு. இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச படம். நான் வரேன் சார். அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியாக விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் சார். நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய், அப்படி இருக்கும்போது கீத மேல கையை வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான 5 வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுமே. அந்த குழந்தையுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காக நேற்று ராத்திரி சில குண்டர்கள் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார், எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபிரானுடைய குழந்தை. பாவி, அவன் குழந்தைய தூக்கிட்டு வச்சுன்னா என் குழந்தைய தூக்கிட்டு வச்சு சொல்லுங்க சார். அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உண்மையை சொல்லிட்டுமா? போய்யா, அந்த ரவுடி பசங்க என் குழந்தை ஏதாவது பண்ண போறாங்க, முதல்ல போய்யா. அப்பா, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார். இப்ப உண்மையை சொல்லிடுறேன் சார். போன ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்த விஜயகுமார் தன் தம்பியோட பணத்தை சம்மந்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. நான் தான் அந்த கேஸ புக் பண்ணேன். அப்ப திடீர்னு டிஎஸ்பி சார் சத்யநாதன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துருக்கு, அந்த கேஸ நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார். ஏ ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ நான் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையில எனக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இங்க இருந்து கீழக்கரை தூக்கி அடிச்சுட்டாங்க சார். மரியாதையை அந்த ஃபைல அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரையில போய் விழுந்துட்டேன் சார். விழுகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிரயோஜனப்படுமேனு சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டோ காப்பி எடுத்தேன் சார். அதான் இது. இதை பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியுடைய வண்டவாளம் புரிஞ்சு போகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்னு பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப புனிதமான பேர் சார். மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க அவங்களை காப்பாத்துறதா, ஆனா நாங்க செய்யறோமா சார்? எங்களை செய்ய விடுறாங்களா? இல்ல சார். சார், இந்த கோர்ட்ட நான் கேட்டுக்கிறேன், சட்ட ஒழுங்கு காப்பாற்ற வேண்டியவங்க அதுல இருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறேன் சார். இப்படிப்பட்ட அழுக்குமுட்டைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்ல, எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்ல. நீதிபதி சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில் நான் உயிரோட இருக்க போறதில்லை. இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக
இந்த பாவிங்க என்ன அடிச்சே கொண்டுருவாங்க. அதுக்காக நான் பயப்பில்ல சார், பயந்துருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். சார், இன்னைக்கு காலையில ஒரு அழகான வெள்ள புடவை எடுத்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு சார் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாவமே. வணக்கம் சார். ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார். என்னது சாட்சி? ராஜலிங்கம் இறந்து உண்மை ஒருபோதும் சாகாது. அதனால்தான் நான் உயிரோடு இருக்கேன். டயத்தில் சேர்த்து ஓட்டு உயிர் வரும். இங்க என்ன சேர்த்து கோர்ட்டுக்கே வந்துட்டானே. This is my identity card. வாக்குமூலத்தை அங்கே போய் பதிவு செய்து கொள்ளலாம். வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். அறைக்குள்ள நான் வாக்குமூலம் கொடுக்க விரும்பல. அம்பலத்தில் உண்மையை சொல்லத்தான் நான் விரும்புறேன். நீதிபதி அவர்களே, சிகிச்சை டாக்டர் நேரத்தை விரும்பிக்காதீங்க. சில உண்மைகளை சில நோடி புள்ள சொல்லலைனா போய் முந்திக்கிட்டு அது உண்மையாயிடும். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிடாதீங்க. பிளீஸ், என் சாட்சியத்தை உடனடியே எடுத்துக்கங்க. கெட் த டாக்டர் இமீடியட்லி. சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம். மன்னிக்கணும் சார், நீதிக்கு முன்ன அநியாயம் எல்லாம் தளர்ந்து நிற்கும் போது நியாயம் தள்ளாடி உட்காரக்கூடாது சார். உங்கள் வாக்குமூலத்தை நீங்கள் கூறலாம் சார். இந்த விஜயகுமாருடைய தம்பிய அந்த தங்கத்தை இந்த வயிறு மாணிக்கம் இவருக்கும் எல்லாம் வெட்டி சாட்சியம் என் கண்ணால பார்த்த வந்தாரு அந்த சத்திய கீர்த்தி, டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சத்யநாதன். விசாரணைங்கிற பேரால என்ன வேஷம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமான சின்னம், காக்கி சட்டைக்கு நீங்காத கரை. கொலை செய்யறவனை விட அந்த குலகான எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனைத்தான் நான் பெரிய குற்றவாளியா நினைக்கிறேன். அதுக்காக அந்த டிஎஸ்பி ஆடின நாடகம் இருக்கு. ஆனா அதை கிட்ட பலிக்கல. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த என் ஸ்டேட்மெண்ட் காப்பி இதோ. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்தாரு. மைனர் கூட்டத்துக்கு கண்ணையும் காமிச்சாரு. மைனர் நெருப்ப அள்ளி என் குடிசை மேல கொட்டினாரு. கொழுந்து விட்டு இருந்த தீயில நான் சாம்பல் ஆயிட்டேன்னு நினைச்சானுங்க. பாவிங்க, நான் தப்பிச்சேன். இன்னைக்கு காலைய விஜயோட நிலவு எரிஞ்சு உதவி செய்யணுங்கிறதுக்காக சந்தோஷமா புறப்பட்டேன். ஆனா என்னை இங்க வரவிடாம மறுபடியும் எதிரிங்க தாக்கினாங்க. மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்தான். நீதிபதி அவர்களே, நெருப்பிலேயே குளிச்சு எதிர்நீச்சல் அடிச்சு வந்தவன் தான். என்னையா இவங்களால நிறுத்த முடியும்? அன்னைக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக என் காலை இழந்தேன். இன்னைக்கு உண்மையை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். வந்த எதிரிகளை தூக்கி பந்தாடிட்டு உண்மையை சொல்றதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன் சார். விஜய் நிரபராதி, 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 இதுதான் உண்மை. ஜெய் ஹிந்த். என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு வழக்கை இப்பதான் நான் சந்திக்கிறேன். என் தாயை கொலை செய்துதான் எனக்கு நீதி கிடைக்கல. என் தங்கச்சியை கெடுத்துதான் எனக்கு நீதி கிடைக்கல. அதனால சட்டத்தை நானே கையில எடுத்துட்டு அவங்களை எல்லாம் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை தான் நான் பார்த்திருக்கேன் தவிர, தன் தாயையும் தம்பியையும் கொலை செய்தவங்களையும் அது குழந்தை இறந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்பதான் நான் சந்திக்கிறேன். இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டலன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன். ஆகவே மிஸ்டர் விஜயகுமார், ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால நாலு சமூக விரோதிகளை பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன். நீங்க நாலு பேரும் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க எந்த பதில சொல்றதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. இதை ஐயாட்ட கொடுத்துருங்க.
தடுமாறிட்டேன்னா நீதி தேவதையே என்ன மன்னிக்க மாட்டா.